வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாமினி ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாமினி ஏன் ரெஜிஸ்டர் பண்ணோம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை வந்து பேங்க் பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே விரல் நுழையில் வச்சுக்கணுமா, கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோவே பண்ணுங்கள். நாமினி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் பிபிஎஃப், பிஎஃப், எல்லா இடத்துலையுமே நாமினிங்கிறது இருக்குது. அதனால் நாமினா என்னென்னா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களோட சொத்துக்களோ இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள காசோ எல்லாத்தையுமே வந்து அவங்க அனுபவிக்கலாம். யாரை நீங்கள் நியமிக்கிறீங்களோ அவங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த நாமினியோட விஷயம். நாமினி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா, பேங்க்கில் போய் நீங்கள் நாமினி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நாமினி உங்கள் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, நீங்கள் இறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும், பின்னாடி இறந்ததுக்கப்புறம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாதனால லீகல் கை சர்டிஃபிகேட் வேணும், டெத் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கப்புறம் டெத் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், நோட்டு பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கணும், நிறைய ப்ரொசீஜர், அது பெரிய ப்ரொசீஜர் இருக்குது பேங்க்கில். அதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள காசை வந்து லீகல் ஹெல்ல யாராவது ஒருத்தருக்கு அவங்க கிளைம் டெபாசிட் கிளைம் வந்து செட்டில் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ க்ரிட்டிக்கலாக போகாமல் இருக்கிறதுக்கு, இப்போவே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாமினியை நீங்கள் இருக்கும்போதே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த நாமினி உங்கள் பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா, சிம்பிளாக ஒரே ஃபார்மில் இதை கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள காசை உங்கள் நாமினி அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ரொம்ப எளிமையாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக நாமினி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணோன்னா நீங்கள் பேங்க்கில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியலன்னா, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்து ஃபில் பண்ணி கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆன்லைனில் மொபைல் பேங்கிங்காக இருக்கட்டும், நெட் பேங்கிங் இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நாமினியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எப்படி எங்கே இருக்குது, எப்படி பண்ணுங்கிறதுக்கும் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாமினி மட்டும் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காதிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி தெரியலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.